இந்த அழகான காலைப்பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்குமே தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் அந்த வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியோட பவுண்டர் திரு விஜய் சேத்துநாராயணன் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார் இந்த வாய்ப்பளித்த அத்துணை நேயர்களுக்கும் அதேபோல நமது புதியயுகம் தொலைக்காட்சியில் இருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் என் தீபாவளி மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அடுத்த தீபாவளியில் போன தீபாவளியில் நம்ம பார்த்தோம் நல்லா பிரம்மாண்டமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் கடவுள் கருணையில் எத்தனையோ பேர் நல்லபடியாக இருக்கும் நம்ம கூட இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் அடுத்த தீபாவில் இன்னும் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி நம்ம எல்லாருமே இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பயணப்படுவோம்ங்கிறதுல நான் சொல்லிக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓகே பொதுவா தீபாவளி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு ஒரு பண்டிகை கோலாகலமான பண்டிகைன்றது பல பேருக்கு தெரியும் அந்த காலங்கள்லாம் தீபாவளி எதுக்காக நம்ம பாட்டிமார்கள் சொல்லுவாங்க பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு அந்த வரலாறு கூட யாரும் சொல்றது இல்லைன்னு சொல்லலாம் குறிப்பா எதுக்காக தீபாவளி கொண்டாடுறோம்ன்றது பெரியவங்களுக்கு கூட தெரியாம இருக்குன்னு சொல்லலாம் எதற்காக தீபாவளி கொண்டாடுறோம் ஒரு வரலாறு சார் தீபாவளி அப்படின்னு வரும்பொழுது ஒரு தகவல் உண்டு நம்ம வந்து கிருஷ்ண கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செய்தார் அதனால நம்ம தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு ஆக்சுவலி என்னடா அப்படி வரலாறு அப்படி சொல்கிறோன்னு நினைக்க வேண்டாம் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி இருந்த காலங்கள்லேயே ஏன்னா பார துவாபர யுகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அவதரித்தார் அந்த டயத்தில் தான் நரகாசுரன் வந்து அழிக்கப்பட்டார் அப்படிங்கும் பொழுது இது ஒரு பக்கம் நார்த் இந்தியாவில் வழிபட்டாலும் அதனால் மட்டும் தீபாவளி கொண்டாடுறோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழரோட புராணமான கந்த புராணத்தை கந்த புராணத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த காலங்களிலேயே நம்ம தமிழர் வந்து அந்த வழிபாடை பண்ணியிருக்காங்க அப்போது அதை வந்து குறித்த நாள் வந்து அன்னைக்கு தான் நம்ம வதம் பண்ணணும்னு வதம் பண்ணதுனால நரகாசுரன் வந்து வத வ வதைக்கப்பட்டாரே ஒளிந்து ஆனால் இந்த தீபாவளி உண்மையாகவே கொண்டாடப்படுறதுக்கூட இன்னொரு அர்த்தம் நம்ம தமிழர்கள் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா சிவனை வழிபடக்கூடிய ஒரு விரதம் இந்த விரதத்தில் வந்து பார்த்தீங்க விரதம் என்பது அது ஒரு ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நோன்பு அப்போ அந்த சிவனோட விரதத்தில் ஒரு அஷ்ட விரதம்னு சொல்லுவாங்க அதாவது எட்டு வகையான விரதங்களில் இந்த தீபாவளி அன்னைக்கு அமாவாசையில் வரக்கூடிய நாள்களில் வரக்கூடிய விரதம் வந்து ரொம்ப மிக சிறந்த விரதம்ங்கிறதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்போது இதில் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயந்தாங்க இந்த தீபத் திருநாள்னு வரும்பொழுது இதை ரொம்ப முக்கியமாக யார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற வயசானவங்க இருந்தால் தயவு செய்து அந்த வயசானவர்களை மதித்து சரிங்களா இந்த வயசானவர்களை மதித்து அவர்கள் இப்போ உங்கள் அம்மாவே இருக்காங்க உங்கள் பாட்டியே இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு செய்யணும் இல்லை அவங்க பாட்டிலாம் அவங்க கூட இல்லைன்னா அம்மா இருந்தால் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிற பெண்மணிகள் செய்யணும் அடுத்தது இல்லை நாங்கள்லாம் தனி நியூக்ளியர் ஃபேமிலின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தால் அந்த நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கிற அந்த பெண்கள் தான் இதை செய்யணும் இதில் எளிமையான விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முறைகள் தாங்க லைக் நம்ம நல்லெண்ணெய் எடுத்து ஒரு மூணு சொட்டை எடுத்து அந்த மூணு சொட்டை தரையில் விடுறதும் அது நீங்கள் டைல்ஸில் இருந்தாலும் சரி கிரானைட்டில் இருந்தாலும் சரி சிமெண்ட் தரையில் இருந்தாலும் சரி அதை ஒரு மூணு சொட்டு கீழே எடுத்து விடுறதும் அதே போல் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் சீயக்காய் இருக்குது இல்லைங்களா இந்த சீயக்காயை எடுத்து கொஞ்சம் ஒரு மூணு தடவை அந்த பிட்டை எடுத்து அதை நம்ம அதில் தெளிக்கிறதும் அதெல்லாம் இதெல்லாம் நம்மளுடைய பண்பாடுங்க இது வந்து நம்ம நார்த் இந்தியாவில் இது கிடையாது நம்மளுடைய தமிழரோட பண்பாட்டு முறை இது அப்படிங்கும் போது இதை நம்ம போட்டுட்டு அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அந்த பெண்மணியாக இருக்கிறவங்க அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மூணு முறை மொழுகுவார்கள் அதை மொழிகிட்டு அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதாவது படையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் வைப்பாங்க அது உங்கள் குடும்ப வழக்கம் சில பேர் வந்து வந்து எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சுவாமி கும்பிட்டுட்டு படையல் போடுவாங்க அதுக்கப்புறம் புத்தாடை உத் உடுத்துவாங்க அதெல்லாம் உங்கள் குடும்ப முறைப்படி நீங்கள் செஞ்சுக்குவீங்க ஸோ இந்த விரதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இதே மாதிரி நம்ம செய்ய வேண்டியது ஒளி ஒளி தீபங்கள் மூலமாக சிவபெருமானையும் ஸ்வரூபத்தை வழிபடக்கூடிய வழிபாடுகளாக நம்ம கொண்டோமெனில் இப்போ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் இருள் போய் நமக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வரக்கூடிய ஒரு தத்துவமே அப்போ இதில் நம்ம வழிபட வேண்டியது வந்து உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமானை வழிபடும் பொழுது அது ஒருத்தர் விட்டுட்டாரே ஒரு முக்கியமானவரை விட்டுட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எனக்கு அதுவும் தெரியுது அப்படிங்கும்போது லக்ஷ்மி குபேரர் பல பேருக்கு ஒரு விஷயம் புரியாதுங்க அவர் எவ்வளோ பெரிய பக்தர்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த மூல மந்திரங்கள் படிக்கும்போது வரும் சங்கரப்பிரிய பாந்தப ஏகாம் வசகாம் நித்யம்னு வரும் சரிங்களா அப்படின்னா அவர் வந்து சங்கரர் சங்கரன்னா நம்ம சிவன் சரிங்களா அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் அவ்வளோ விரும்புவார் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம குபேரர் அப்போ அந்த குபேரரோட வழிபாடுகளும் நம்ம அன்றைக்கி சேர்ந்து இன்னைக்கு வர்றதுனால இன்றைக்கி நமக்கு வர்றதுனால இதையும் நம்ம எப்படி வழிபடலாம் இனி வர்ற காலங்களில் அதாவது இந்த தீபாவளியில் மட்டும் இந்த லக்ஷ்மி குபேரர் வழிபாடு பண்ணணும்னு இல்லை சிவனோட வழிபாடு பண்ணணும்னு இல்லை இந்த முறைகளையும் சொல்லி கொடுத்துடலாம் இதை தவிர்த்து எப்படி நம்ம தீபத்தில் வச்சு அதையே ஒரு தாந்திரிக ரீதியாக எப்படி கொண்டு போகலாம் அதில் டெய்லி இதில் வந்து ஒரே நாள் பண்ணிவிட்டு நம்ம அப்படி நினைக்கிறத விட தினந்தோறும் நம்ம சுபிட்சமாக இருக்கிறதுக்காக சில வழிபாடுகளை நம்ம செஞ்சுட்டே வரும்பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும் அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது கார்த்தால நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சொல்கிறத வந்து கொஞ்சம் அதில் மெனக்கிட்டு நீங்கள் எல்லாமே செஞ்சுருப்பீங்க இந்த காலையில் மூணு மணிலேருந்து நீங்கள் அஞ்சு மணிக்குள்ளே எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதே மாதிரி இந்த பூஜைகள் எல்லாமே ஆறு மணிக்குள்ளே முடிச்சிருப்பீங்க ஒருவேளை அந்த மாதிரி பூஜைகள் முடிக்காதவங்களாக இருந்தால் ஒரு வேளை இந்த நிகழ்ச்சி இந்த டையத்தில் நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஒருவேளை அந்த டைம் தவறி போயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ஒரு ஒரு வழிபாடும் உண்டு அந்த டையத்தில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றைக்கி ஆக்சுவலி வந்து இன்றைக்கி நான் இன்னைக்கு நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பதினஞ்சுக்கு அப்புறம் தான் அமாவாசை திதி வருது அப்போ இந்த அமாவாசை திதி வருதுன்னா இப்போ ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து காலையிலேயே திதி கொடுத்துருந்துருந்தீங்கன்னா அதை விட்டுலாம் பட் ரியலாக மறந்துட்டீங்க அப்படின்னா யூஆர் ஸோ லக்கி ஆக்சுவலி வந்து அந்த அமாவாசை திதியில் தர்ப்பணம் பண்ணுறதும் அதே மாதிரி திதி கொடுக்கறதும் தான் விசேஷமுங்கிறது தான் உண்மை அப்போ ஒருவேளை அந்த மாதிரி விஷயங்கள் பொழுது நீங்கள் அமாவாசை திதிகள் கொடுத்து முடித்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த காலையில் செய்யாத விஷயங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் இதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடி தலை கையில் வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு எடுத்துக்கொண்டு கல் கல்லுப்பு எடுத்துட்டு ஒரு இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நினச்சிக்க வேண்டியது வந்து ஓம் சிவ சிவ ஓம் இது வந்து சிவனோட மந்திரம் கிடையாது ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே என்ற மந்திரத்தை கூறி இதை மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ஓம் சிவசிவோம்னு இருபத்தி ஏழு தடவை தலையை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஓடு தண்ணி இருந்தால் அதை பண்ணலாம் இல்லைன்னா இந்த ராக் சால்ட்டை உடச்சிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த உங்கள் வீட்டில் இருக்க வாஷ் பேசினில் போட்டுட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் உங்களுக்கு அதே மாதிரி குறிப்பு இதில் வந்து இந்த பூஜைகள் செய்யும் பொழுது நல்ல விரதத்தோடு செய்யக்கூடிய பூஜைகள் விரதம்னு நம் மீன் பண்ணுறது அட்லீஸ்ட் வந்து மினிமம் வந்து நான்வெஜ்ஜாவது சாப்பிடாமல் பண்ணக்கூடிய விரதம் செய்கிறவங்களுக்கு தனப்பிராப்தி ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா தனப்பிராப்தின்னு நான் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா இப்போ லக்ஷ்மி குபேராக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்போது மகாலட்சுமி வழிபாடுகளாக இருக்கட்டும் அப்போது அந்த அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணரும் பொழுது நமக்குன்னு சில ஒரு கட்டுப்பாடுகள்ன்றதும் உண்டு அப்போது இந்த மாதிரி கணக்குகளில் வரும்பொழுது இந்த மாதிரி வழிபாடுகள் நீங்கள் செய்யும்பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அந்த வழிபாடுகளையும் இதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் அன்பர்களே பிரேக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க சார் வழிபாட்டு முறைகள் பத்தி சொல்றேன் சொல்லுங்க சார் அப்போ இந்த வழிபாடுகள் நம்ம பேசிட்டு இருந்தோம் அப்ப அந்த நான்வெஜ் பத்தி சொல்லியிருந்தோம் இதை யாரும் தவறாக நினைச்சிக்க கூடாது ஏன்னா அந்த விஷயங்கள் என்னன்னா நம்ம ஒரு சில வசியங்கள் ஆகணும்னா வசியம் என்பது அன்பு என்பது பொருள் இப்போ இந்த தனவசியம் அதே மாதிரி ஜனவசியம் ராஜவசியம் தொழில் வசியம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம மகாலட்சுமி கடாட்சமும் சைவ பூஜைகள் மூலமாக நம்ம வெற்றி பெறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அந்த காரணத்துக்காக தான் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படிங்கும் பொழுது அது அன்பாகும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் உறுதியாக நடக்கும் அப்போ அந்த வகையில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலம் இப்போ நம்ம இப்போ நீங்கள் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க திதிகள் கொடுத்துட்டு வாங்க பெரியவங்களுக்கு முன்னோர்களுக்கு செஞ்சுட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பசு மாடுக்கு போய் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வெள்ளம் எடுத்து வெள்ளத்தோடு சேர்த்து அந்த அரிசி மாவோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த உணவுகளில் அந்த வெள்ளத்தை கலந்து பசுமாட்டுக்கு அங்கே நீங்கள் திதி கொடுத்துட்டு ரிவரில் போய் கொடுத்துட்டு வரீங்க இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டில் வரக்கூடாது வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பசுமாட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தானம் கொடுத்துருங்க அதாவது கொடுங்க சாப்பாடு அதுக்கு கொடுங்க கொடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விரதங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிற அடுத்த பூஜைகள் என்னென்னா ஃபஸ்ட்டு சிவனை வந்து பண்ணக்கூடிய விஷயம் சரிங்களா இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த பூஜையை பொறுத்தவரைக்கும் ராமனேஸ்வரர் மந்திரம் சரிங்களா இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேங்க எளிமையாக சொல்லிக் கொடுத்துட்றேன் ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி கொடுவினை தீர்க்கும் கோவே போற்றி தெரியா முதலே போற்றி கூற்றவன் பிணியா கொற்றவா போற்றி ஏற்றனை ஏற்றும் எந்தாய் போற்றி பழிதுடைத்தாளும் பரணே போற்றி குழிதண்டலையாய் போற்றி போற்றி மகிலை எம்பதி மணியை போற்றி செயலை முற்றச் செய்குவோய் போற்றி குளத்தூர் அமர்ந்த கோவையை போற்றி போற்றி உளத்துள் சிறக்கும் உறவே போற்றி பூம்புகார் சாய்காடு புகுந்தோய் போற்றி தேம்புவோர் ஏக்கம் தீர்ப்போய் போற்றி சிராமலை மேவிய சிவனே போற்றி இராமலெங்கும் இருப்போய் போற்றி ஒற்றியூர் உடைய கொற்றவா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி இந்த மந்திரத்தை ராகரீதியாக இப்போ நாங்களாம் எப்படி பாடுவோம்னா ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி இப்படி பொழுது இந்த பாட்டுங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்போ இந்த ராகத்தையும் நீங்கள் வைத்துக்கலாம் இதே டோன்லேயே வச்சு பொறுமையாக நிதானமாக நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டிலையே சிவலிங்கங்கள் இருந்தால் தயவு செய்து என்னுடைய அன்பார்ந்த நேர்களே சிவபெருமானை பார்த்து பயப்படாதீங்க சிவபெருமான் வந்து ஒரு ஒரு லவ்லி பப்ளி காட் சரிங்களா என்ன அப்படி சொல்கிறேன் நினைக்காதீங்க அள்ளி அள்ளி கொடுப்பார் சரிங்களா எந்த ஒரு தெய்வமும் வந்து யாருக்கும் ஈஸ்வரன் பட்டம் கொடுப்பது அல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு அஞ்சு இப்போ ராமனேஸ்வரர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இல்லையா சண்டிகேஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லணும் சனீஸ்வரர் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்கள் அவர்கிட்ட போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் உங்களுக்கு வந்து அன்பு ஆயிட்டால் கடவுளுக்கெல்லாம் கடவுள் அந்த பரமேஸ்வரன் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும் பொழுது நீங்கள் அன்போடு அவர்கிட்ட நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் சரிங்களா கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய சக்தி ஒரு தெய்வத்திற்கு உண்டெனில் அது சிவபெருமான் மட்டுமே இதை நான் உறுதியாக சொல்கிறேன் அப்போ அந்த சிவபெருமானை வந்து ஒரு ஒரு லிங்க ஸ்வரூபத்தில் வச்சிருந்தாலோ திரு உருவப்படர் இதில் வச்சிருந்தாலோ இதை நீங்கள் என்ன செய்யணும் ஒரு வில்வ இலையால் இப்ப நான் சொன்ன மந்திரத்தை மனசார சொல்லிகிட்டே வாங்க இதை நீங்க சத்தமாவும் சொல்லலாம் மனசுக்குள்ளேயும் சொல்லலாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு உங்க குலதெய்வ வழிபாடு ஏன்னா இந்த பூஜைகள் செய்கிறது உங்க குலத்தை காப்பதற்காக செய்யக்கூடிய பூஜை அப்போ இந்த குல தெய்வ வழிபாடையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்ய வேண்டியது இந்த சிவ மந்திரங்களை சொல்லும் பொழுது வில்வத்தால அதை நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டே வரணும் இந்த பூஜைகள் செய்யும் பொழுது தயவு செய்து குடும்ப சகிதமாக பண்ணுங்கள் குடும்ப சகிதம்னா ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பண்ணும் பொழுது குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த கர்ம வினைகளை முதலில் இந்த சிவபெருமான் இந்த பூஜையை செய்யும் பொழுது அழிப்பார் இது உறுதி அதனால இதை நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் விளக்கு ஏற்றி வைங்க இதை நீங்கள் எப்படி விளக்கு ஏற்றலாம் ஒரே ஒரு நெய் தீபமோ இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஓம் என்று இதை நீங்கள் வடமொழியில் ஓம்னு எழுதினாலும் சரிங்க நம்ம தமிழில் ஓம்னு எழுதினாலும் அந்த ஸ்வரூபத்தில் அந்த அழகாக நீங்கள் விளக்கு வைக்கலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வைக்கலாம் இல்லை வசதி வாய்ப்புகள் பொருளாதார ரீதியாக இல்லை அப்படின்னு இந்த வருஷம் இருந்தால் கவலைப்படாதீங்க அடுத்த வருஷம் இந்த பூஜை செய்யும்பொழுது இந்த ஈசன் வந்து உங்களுக்கு நல்ல கோடி கோடியாக செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு அப்போ நம்ம பண்ண முடியும் ஒருவேளை நம்ம அதை ஓம் வைக்க முடியுமென்றால் ஓம் என்ற வடிவத்தில் அந்த விளக்கை ஏற்றி விளக்கை ஏற்றி கண்டிப்பாக ஒரே ஒரு தீபமாவது நெய் தீபம் இருக்கட்டும் மிச்சத்தை எல்லாம் செக்காட்டினா நல்லெண்ணெய் ஆளால் இந்த தீபத்தை ஏற்றி அதற்கு பின்னாடி தான் நீங்கள் இந்த வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி முடிக்கணும் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நெய்வேத்தியம் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டை எடுத்து தனியாக நீங்கள் எடுத்து சிவனுக்கு படைக்க வேண்டும் இந்த சிவனுக்கு படைச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அடுத்தது வந்து இதை முடிச்சிவிட்டு இப்போ லக்ஷ்மி குபேரரோட வழிபாடுகளை பற்றியும் நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம் அன்பர்களே முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவபெருமானை வந்து நம்ம ப்ரீத்தி பண்ணிட்டோம் இந்த பூஜையை பண்ணும்பொழுது இந்த பூஜையே இன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்னையிலிருந்து அமாவாசையிலிருந்தே நீங்கள் தொடர்ந்து வளர்பெறை காலங்களில் செய்ய செய்ய ஒரு உச்சாணி கொம்பில் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையை ஜெயிக்க வைப்பார் ஏன் நம்ம சிவபெருமானுக்கு பண்ணிவிட்டு அடுத்தது லக்ஷ்மி குபேரருக்கு போகிறோன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் குபேர சுவாமிக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் உண்டெனில் அது சிவபெருமான் தான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து ருத்ராட்சம் இருந்தால் அந்த ருத்ராட்சம் ஆலையை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் லக்ஷ்மி குபேரர் படம் எந்த படம் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக லக்ஷ்மி குபேரர் சுவாமியோட திருவுருவ படம் வச்சுருப்பீங்க அது பக்கத்தில் ருத்ராட்சம் ருத்ராட்சம் எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னா எங்கேயா கிடைச்சாலும் வைங்க அப்படி இல்லை இன்றைக்கி கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கூட அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க ஆனால் நல்ல விண்ணப்படாத அதை ருத்ராட்சம் ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கூட எடுத்து லக்ஷ்மி குபேரருக்கு முன்னாடி வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய போகிற வழிபாடுகள் இப்போ இந்த லக்ஷ்மி குபேரருக்குன்னு வரும் பொழுது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லி தருவாங்க பட் அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை அதோட இந்த முறைகள் வந்து ஒரு பண்டைய தாந்திரிக சாஸ்திரம் ப்ளஸ் இது வந்து பண்ணும் பொழுது ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் இந்த சிவபெருமானுக்கு நீங்கள் பண்ணி முடிச்ச கையோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி குபீரர்கிட்ட அமர்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்வீட்ஸ் எடுத்துக்கோங்க ஸ்வீட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி கொஞ்சம் கல்கண்டு கல்கண்டு எடுத்துகிட்டு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க சுகர் இல்லாதவங்க நிறைய நீங்கள் போட்டுக்கலாம் வாயில் போட்டுட்டு இதோடு சேர்த்து அந்த பூஜைகள் பண்ணும்போது எப்பயுமே நீங்கள் தனவசியம் அதே மாதிரி ராஜவசியம் அதே மாதிரி தொழில் வசியம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அன்பு நான் திருப்பி சொல்கிறேன் வசியம் என்பது அன்பு என்பது அர்த்தம் அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அன்பாகணும்னா ஸ்வீட்டோட விஷயங்கள் வாயில் போட்டுக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு ஒரே ஒரு ஏலக்காயை வாய் வாய்க்குள்ளே போட்டுண்டு இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸை எடுத்துகிட்டு மனசுக்குள்ளே நான் ஒரு மந்திரம் ஒரு சூப்பரான மந்திரம் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன் இதை நீங்கள் டெய்லி சொல்லிவிட்டு வாங்க அந்த அக்ஷரங்கள் தப்பாகிடக்கூடாதுன்னு நான் பார்த்து தான் படிப்பேன் அதனால் அந்த அக்ஷரங்களை கரெக்டாக கவனிச்சுக்கோங்க இதை தவுத்தின கீழையும் போட சொல்கிறேன் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலய பிரசீத பிரசீத சகல சௌபாக்யம் தேஹி தேஹி ஓம் லக்ஷ்மி குபேராய ஸ்வாஹா இது வந்து அத்தர்வண வேத ரீதியாக உள்ள மிக சக்தி வாய்ந்த யக்ஷராஜரான குபேரருங்கிறது வெறும் குபேரர் அப்படியே அப்படியே பார்க்காதீங்க குபேரர் வந்து யக்ஷராஜர் சரிங்களா யக்ஷராஜர்னா அறுபத்தி நாலு யக்ஷர்களுக்கும் அறுபத்தி நாலு உள்ள தலைவன் அப்படிங்கும்போது யக்ஷ உலகம் இருக்குது பாதாள உலகம் இருக்குது இந்த மாதிரி உலகத்துக்கு யக்ஷ உலகம் வந்து ஒரு குட்டி கிடக்கும் நிறைய பணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சௌபாகியங்கள் இப்போ இந்த நினைக்கும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான வெறும் பணம் மட்டும் இல்லைங்க எல்லா விதமான விஷயங்கள் இது இந்த வழிபாடை நீங்கள் செஞ்சே வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதை தவிர்த்து இந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது ஏதா ஒரு விஷயம் நினைக்கிறீங்கன்னா அந்த இன்ஸ்டிங்சுவல் பவர்ஸும் ஜாஸ்தியாகவும் எந்த பேர்பட்ட தடைகள் ஏன்னா இது தலைவரே யாரு குபேரர் தான் அப்போ இந்த குபேரரை நீங்க வணங்கிட்டு வரும் பொழுது இந்த மந்திரத்தையும் சொல்லி வணங்கி வரும் பொழுது நல்லா இருக்கும் இதை தவிர்த்து தாந்திரீக ரீதியாகவும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இல்லையா இந்த ஸ்வீட் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு இருபத்தி நாலு மொச்சை எடுத்துக்கோங்க இது இருபத்தி நாலு மொச்சைன்னு வெள்ளை மொச்சையை எடுத்துக்கணும் இந்த இருபத்தி நாலு மொச்சையை எடுத்துட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஒரு வெண்பட்டு இருந்தால் வெண்பட்டு வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த காலையில் ப்ரோக்ராம் பார்க்கும்போது வெண்பட்டு இருந்தால் பண்ணுங்கள் இல்லை வெள்ளை துணி ஜாக்கெட் பீட் இருந்தாலும் இப்போதைக்கு போதும் இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த இருபத்தி நாலு மொச்சையை எடுத்து அதில் கொஞ்சம் ஸ்வீட் மட்டும் போட்டிங்கன்னா மொச்சையை வேக வைக்கும் போது ஸ்வீட் போட்டிங்கன்னா அது உடையாது இது சின்ன விஷயம் அதில் நீங்கள் போட்டுட்டு அந்த முழு மொச்சையை எடுத்துட்டு ஒரு இருபத்தி நாலுங்கிறது முப்பதாக போடுங்க ஆனால் இருபத்தி நாலு மொச்சையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இருபத்தி நாலு மொச்சையை தனியாக எடுத்து வச்சு அதோடு சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணுங்கள் அந்த இதோட சேர்த்து அந்த ஸ்வீட்டோடு இருக்குது இல்லைங்களா அதை போட்டு தான் கலந்து தான் போட்டிருப்பீங்க இந்த மொச்சையை தனியாக எடுத்துகிட்டு அதை வந்து அந்த வெள்ளை துணியில் போட்டுருங்க இந்த வெள்ளை துணியில் போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு தலையை ஒரு இருபத்தேழு தடவை நீங்கள் தலையை சுற்றுங்கள் கிளாக் வைஸில் சுற்றணும் எப்படி கடிகாரம் சுற்றுதோ அந்த முறையில் இருபத்தேழு தடவை தலையை சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இதை பாதியை வந்து அதாவது ஃபுல்லாக டைட்டாக போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து பக்கத்தில் ஓடுற தண்ணி இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் மறுநாள் காலையில் அதை அங்கேயே வச்சிடணும் மறுநாள் காலையில் பக்கத்தில் ஓடுற தண்ணி இருந்தால் ஓடுற தண்ணியில் போடலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மொச்சையில் இருக்கக்கூடிய அந்த மொச்சையை நீங்கள் லைட்டாக நசுக்கினீங்கன்னா அது வரும் அதில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டை போட்டுட்டு ஒரு வெள்ளத்தை தூக்கி போட்டுட்டு தூவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டன்லேயோ இல்லைன்னா இந்த எறும்புகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் தூவி உடும்பொழுது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது சுபிட்சங்கள் இருக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிற பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இதை குறிப்பாக டெய்லி இதே மாதிரி செய்யணுமா வேண்டாம் பௌர்ணமியில் செய்யலாம் வசதி வாய்ப்புகள் இருக்கவங்க டெய்லி செய்யுங்க இல்லாதவங்க பௌர்ணமிகளில் இதை செஞ்சிட்டே வாங்க செஞ்சிட்டே வரும்பொழுது அதாவது வாழ்க்கையில் எல்லா வளமும் இந்த தீப திருநாள் மாதிரி எல்லா நாள்களும் உங்கள் வாழ்க்கையில் தீபங்கள் ஏற்றி மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றிகள் அடையிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் அன்பர்களே ஓகே சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக அன்பிகம் சார்ந்த பல தகவல் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க சார் நன்றி நன்றிம்மா நன்றி